எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பூஜ்ய வகை வினைக்கான இன்டகிரேட்டட் வேக விதி, அதாவது சாரி தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி, அதாவது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். இந்த ஜீரோ ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் போலி முதல் வகை வினை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம், ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ பூஜ்ய வகை வினை ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு வினை நடக்கும்போது ஏங்கிறது ஒரு விளை வினைப்பட பொருள், அதுலேருந்து விளைபொருள் கிடைக்கிது. இதுதான் சாதாரணமாக நமக்கு ரியாக்ஷனுங்கிறது, இதுதான் இதுதான் ஒரு வினை. ஏ இது வினைப்பட பொருள், அதாவது ரியாக்டன்ட், இது வந்து விளை பொருள் அதாவது ப்ராடக்ட், இது வந்து ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனுடைய வினைவேகம், இதனுடைய வினைவேகம், சாதாரணமாக வினைவேகம் நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா அதனுடைய செறிவு மாற்றத்தை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அது வினைப்பட பொருட்களுடைய செறிவு எந்த அளவுக்கு குறைஞ்சு அப்படின்னு சொல்லி செறிவு வந்து மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கோ அதை பொறுத்தா நம்ம வினையுடைய வேகத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அனைத்து படங்களையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரியாக்ஷனில் என்ன அப்படின்னாக்க, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வினையினுடைய வினை வேகமானது இந்த வினைப்பட பொருட்களுடைய செறிவை பொறுத்து அமையாமல், இந்த வினை முழுமைக்கும், இந்த வினை நடந்துகிட்டு இருக்க இந்த வினையுடைய முழுமைக்கும் அதனுடைய செறிவு எல்லை வரை, அதனுடைய கடைசி செறிவு எல்லை வரைக்கும் இந்த வினைப்படு பொருட்களுடைய செறிவை பொறுத்து அமையவில்லை என்றால் அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது பூஜ்ய வகை வினை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வினையினுடைய வினைவேகமானது, ஒரு வேதிவினையுடைய வினைவேகமானது அதனுடைய செறிவு எல்லை முழுமைக்கும், அதாவது மொத்த செறிவுக்கும், வினைப்படு பொருள்லேருந்து வினைவிலை பொருள் கிடைக்கிற வரலையும் உள்ள செறிவுக்கு, அதனுடைய செறிவு எல்லை முழுமைக்கும், கான்சன்ட்ரேஷனுடைய ரேஷியோ முழுமைக்கும் அதனுடைய வினைப்படு பொருட்களுடைய செறிவை பொறுத்து அமையவில்லை என்றால் அது பூஜ்ய வகை வினை, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எதை பொறுத்து அமையுது அப்படின்னாக்கா, இதனுடைய செறிவு வந்து அப்படியே தான் இருக்குது, வினைப்படு பொருட்களுடைய செறிவு அப்படியே தான் இருக்குது, அதனுடைய இந்த விளைபொருள் அந்த வினையினுடைய வேகம் வந்து இதை பொறுத்து அமையலை, வேறு வேறு காரணிகளை பொறுத்து அமையுது, அது இணைக்கு வினை மாறுபடலாம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரேர் ரியாக்ஷன், சாதாரணமாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இது கிடையாது, மாமூல் ரியாக்ஷன் கிடையாது, இது வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். எல்லா பொருட்கள்லையும் இது நடத்திட முடியாது இந்த ரியாக்ஷனை. இந்த வினை வந்து அரிதாக நடைபெறக்கூடிய ஒரு வினை. இப்போ இந்த வினைக்கான வேக விதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிற ஒரு வினைப்பட பொருள் விளை பொருள் கிடைச்சிருச்சு, இப்போ இதுக்கான வேக விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே முதல் வகை வினைக்கான விதி கண்டுபிடிச்சிருப்போம், அதே விதி தான் வேக விதி. அப்படின்னா வினைவேகம், வினைவேகம் ஈக்குவல் டு கே பவர், சாரி கே ஆப் ஏ ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கே ஆஃப் ஏ ஜீரோ, கே ஆஃப் ஏ ஜீரோ அப்படின்னாக்கா வினைவேகம் வந்து என்ன, ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய வினைப்பட பொருட்களுடைய செறிவு நம்ம பார்த்துருக்கோம். வினைவேகங்கிறது வந்து என்னாக்க ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதாவது வினைவேகம் மாறிலி இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ரியாக்ஷனுடைய வினைப்பட பொருட்களுடைய செறிவு இருக்கும். இப்போது இதில் ஈக்குவல் டு ஒன்று, இது ஏன் அப்படின்னாக்கா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஏதாவது இந்த வினைப்பட பொருட்களுடைய செறிவில் எந்த மாற்றமும் நடக்கலை, வினைப்பட பொருட்கள் இந்த இதில் எந்த விதமான பங்கிலையும் ஈடுபடலை, ஸோ அதனுடைய பவர் வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ எனத்தையும் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று, இது வந்து ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாங்கிறதுனால அதை படி நம்ம போடுறோம். ஸோ இப்போது இதனுடைய பவர் ஒன்றுங்கிறதுனால கே ஆஃப் ஒன்றுன்னு ஆகிடும். அதாவது நமக்கான விநாயகத்தின ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மைனஸ் டி செறிவு ஏ பை டிடி ஈக்குவல் டு கே ஆஃப் ஒன், இதுதான் நம்ம இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் முதல் வகை வினை. அதுக்கப்புறம் தொகைக்கல் வினையில சமன்பாடுலேயே பார்த்துருக்கோம், இது காமன் சமன்பாடு தான், எல்லாத்துக்கும் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இப்போது மைனஸ் டி செறிவு ஏ பை டிடி ஈக்குவல் டு கே, இது சமன்பாடு. இப்போ இதை நம்ம தொகைப்படுத்த போகிறோம், தொகைக்கல் பண்ண போகிறோம். இதை தொகைக்கல் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை நம்ம இதோட கூட கொண்டு போயிடலாம். அதாவது மைனஸ் டி செறிவு ஏ ஈக்குவல் டு கே டிடி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாம். இப்போ மைனஸ் டி செறிவு ஏ ஈக்குவல் டு கே டிடி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டோம், ஏன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனதுனால கே டிடி அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், அதாவது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டுருவோம்.
இன்டகிரேஷன் பண்றது அப்படினாக்கா எல்லையில பண்ணனும். எல்லையில எப்படி பண்ணுவோம் அப்படினாக்கா t அப்படிங்கற எல்லையில t0 t 0 t 0ங்கற எல்லையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா செறிவு a0 அப்ப t tங்கற எல்லையில செறிவு a அப்படினு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஆரம்ப நேரத்துல வினைபடுபொருளுடைய ஆரம்ப செறிவு இறுதி நேரத்துல வினைபடுபொருளுடைய இறுதி செறிவு இதை எடுத்துக்கிட்டோம். இந்த எல்லையில தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ண போறோம். இப்போ இன்டகிரேஷன் செறிவு a0 a இது அப்படியே இங்க வந்து போட்டுருவோம். இன்டகிரேஷன் பண்றதுனால மைனஸ் d செறிவு a மைனஸ் நம்ம இங்க தான் இந்த இன்டகிரேஷன்ல இந்த பக்கம் தான் போடணும், உள்ள போட கூடாது. அப்புறம் இன்டகிரேஷன் 0 to t இங்க வந்து k dt இங்க k dt k ஐ நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கறதால பண்ணனும். அதையும் இங்க தான் வெளிய தான் போடணும், இன்டகிரேஷன் வெளிய தான் போடணும். அதை நம்ம டி இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால அதையும் வெளிய போடணும். இந்த மைனஸ் வெளிய தான் போடணும். இந்த சிம்பிளா வந்தாக்க இன்டகிரேஷன்ல வெளிய போட்டுக்கணும், கான்ஸ்டன்ட்டை வெளிய போட்டுக்கணும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படினாக்கா சாதாரணமாக உள்ள இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் d of dx அப்படினால என்ன அப்படினாக்கா இன்டகிரேஷன் பண்ணாக்கா x னு கிடைக்கும். இப்போ dt இன்டகிரேஷன் பண்ணா t, அதான் இன்டகிரேஷன்ல உள்ள ஃபார்முலா நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நம்ம அது ஃபுல்லா விளக்கத்துக்கு போக வேண்டாம், விளக்கம் போனா நிறைய வீடியோ வரும், அதனால நம்ம ஷார்ட்டா போடுறலாம். இன்டகிரேஷன் மைனஸ் ஆஃப் a செறிவு a செறிவு a0 செறிவு a செறிவு a0 செறிவு a அப்படினு போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆயிதா நடக்கும் k t dt இன்டகிரேட் பண்ணா t, அப்ப 0 to t. இப்போ நம்ம இத உள்ளீடு செய்ய வேண்டியதுதான். உள்ளீடு செஞ்சோம் அப்படினா என்ன ஆகும் அப்படினா a க்கு பதில் a0 a0 மைனஸ் a0. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இத அதிக மார்க்கத்துல இருந்து குறைவா உள்ளது, சரி நம்ம ஃபர்ஸ்ட் a தான் எடுத்துக்கணும். a மைனஸ் ஆஃப் மைனஸ் a0 அதாவது இந்த மைனஸ்ங்கிறது வந்து இதுக்குள்ளது. இது சாதாரணமாக அதிக உள்ளதுல இருந்து குறைவா உள்ளதுக்கான மைனஸ். இந்த மைனஸ் வந்து இந்த காமனா இருக்கக்கூடிய இந்த மைனஸ் இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் போடணும். அதுக்கப்புறம் k kt t of 0 to t சாரி t மைனஸ் 0. இப்போ மைனஸ் செறிவு a பிளஸ் செறிவு a 0 kt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டெரிவேஷனை ஃபினிஷ் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் அலசிக்கிறேன். இப்போ இத நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பண்ணி எடுத்துக்கறோம். ஆர்டர் பண்ணி எடுத்துக்கறோம் அப்படினாக்கா a0 - செறிவு a equal to kt இப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதுல நமக்கு வினைவேகம் மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும் அப்படினாக்கா இந்த k ஐ இங்க கொண்டு வரலாம். அப்ப a0 - செறிவு a equal to k / t இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். இதற்கான ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்கா a0 - செறிவு a0 - செறிவு a / t = k இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு இதில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் வேகவிதிக்கான வினைவேகத்துக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அது எப்படி இருக்கணும்னா y = mx + c அப்படிங்கற வடிவத்துல இருக்கணும். சோ இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து ரெண்டு என்னது ஒரு கிராஃப் போடும்போது இது x x ஆங்கிள் இது y ஆங்கிள் ரெண்டு வரணும். இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த y = mx வடிவத்தில் கொண்டு வரணும். இது ஆல்ரெடி இந்த வடிவத்தில் இருக்கு, நம்ம மறுபடியும் இந்த வடிவத்தில் கொண்டு வரணும். அதாவது மைனஸ் a ஈக்குவல் டு kt இது ஈக்குவல் டு என்ன பண்ணாக்கா மைனஸ் a0. இப்போ நம்ம இத மட்டும் என்ன பண்ணோம், ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம். மைனஸ் a செறிவு a ஈக்குவல் டு kt மைனஸ் செறிவு a 0 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இவ்வளவு மைனஸ் இருக்க கூடாது, நமக்கு என்ன பண்ணணும், yங்கிறது பிளஸ்ல தான் இருக்கணும். அப்ப இத நம்ம அதல பெருக்கணும் அப்படினா மைனஸ் ஆல் பெருக்க மைனஸ் ஆல் பெருக்கிட்டோம் அப்படினாக்கா
minus into minus plus ஆயிடும் equal to minus kt இது வந்து plus செறிவு a0 minus into minus plus ஆயிடும் இப்போ minus kt ஆயிடும் இப்போ இதுக்கு என்ன இது y இது வந்து கான்ஸ்டன்ட் இது இது y இது x இது கான்ஸ்டன்ட் 0 அப்ப y y c plus mx ங்கற வடிவத்துக்கு வந்துருச்சு சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்கா a செறிவு a க்கும் t க்கும் செறிவு a க்கும் t க்கும் நம்ம ஒரு வரைபடம் வரையணும் அப்படினாக்கா எப்படி இருக்கும் அப்படினா செறிவு a எங்க எடுத்துக்கிட்டு t எங்க எடுத்துட்டு வரைபடம் வரையணும்னா இப்படி ஒரு வரைபடம் கிடைக்கும் வரைபடத்துல இப்படி ஒரு நேர்கோடு கிடைக்கும் இந்த நேர்கோடு எதை பொறுத்து இருக்கும் அப்படினா மைனஸ் k மைனஸ் k என்ற சாய்வு மதிப்பை கொண்டிருக்கும் இந்த மைனஸ் k என்ற ஒரு சாய்வு மதிப்பை கொண்டு இந்த வரைபடம் உருவாகும் அதுக்கு அப்புறம் a0 என்ற y வெட்டு துண்டையும் கொண்டிருக்கும் y வெட்டு துண்டு y ல வெட்டி இருக்கும் y வெட்டு துண்டையும் கொண்டு ஒரு நேர்கோடானது கிடைக்கும் இதுதான் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ரேட் ரேட்லாம்